கற்பாக இப்போ வலதளத்தில் இருந்திருக்க என் தொழிற்சந்திர தோர்வாளையருக்கு பவானிருந்து குழந்தைங்க நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளாசிக்கு BA 620 செய்கிறோம், வேலை செய்கிறோம், இப்போ செயின் பிளேட் மாற்றிக்கிட்டோம். இப்போ நாம் வந்து கம்பெனி தரப்பில் பார்த்தீங்கன்னா ஓரிங் செயின் கொடுத்துருக்குறாங்க, நாம் வந்து சாதா செயின் தான் போடுறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைமண்ட் செயின் தான் போட்டுக்கிறோம், பல் வந்து வேறு கம்பெனி, இது செயின் மட்டும் டைமண்ட் செயின் போட்டுக்கிறேன். இந்த டைமண்ட் செயினுக்குமே அந்த ஓரிங் செயினுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் வந்து சரியாக கவனிப்பு இல்லைன்னா அந்த ஓரிங் செயின் வந்து எற பாம்பு முழுங்கின மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடும். அதுக்காக இப்போ சாதா செயின் போடுறோம். இது பார்த்தீங்கன்னா BA 6 இந்த BS 4 பார்த்தீங்கன்னா இந்த டாட்டு காமிங்கன்னு டாட்டு நல்லா காமி. இந்த BS 6 பார்த்தீங்கன்னா இதில் 22 டாட் இருக்குது, 22. அதே BS 4 இருந்துச்சுன்னா பெரிய டாட் ஒன்று இருக்குது, பக்கத்தில் ஒரு சின்ன டாட் ஒன்று இருக்குது, அந்த ரெண்டு டாட்டோட முடிஞ்சுது. இது BS 6 வந்து இந்த இன்ஜின் இந்த பிஸ்டன் எந்த இடத்துல ட்ராவல் ஆகுதுங்கிறது, அதாவது பிக்கப் காயில் மூலிமா இஷூவுக்கு தகவல் சொல்லிடுது. இது ஒரு மேட்ரு. பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா இந்த BS 4 பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது, BS 4 மேலே இருக்குது. சில நேரத்தில் வந்து ஏர் க்ளீன் பண்ணி போடலாம், ஆனால் இந்த BS 6 வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து உள்ளேருந்து வெளியிருக்கிற ஏர் வந்து உள்ளே இழுத்து, பாருங்க உள்ளே பாருங்க எவ்வளோ குப்பைன்னு இப்படி வச்சுக்குது. இது BS 6 வந்து கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த பாகுபாடும் பார்க்காதீங்க, இதை தூக்கி அக்கட்டை போட்டு போட்டுருங்க. பாருங்கள் இது BS 6 புது ஏர் ஃபில்ட்ரு எவ்வளோ மணி ஆட்டிருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா இது போயிடும். இது வந்து கிளாசிக்கு வந்து BS 4 வண்டி விடும், BS 6 வண்டிக்காக சர்வீஸ்க்கு ஏர் ஃபில்ட்ரு மாத்திரம் தான் இருக்குது. இதை வந்து தெளிவாக போடணும், இது மூலியமாக தான் ஏர் இழுக்குது. அப்போ வந்து இங்கே வெளிக்காத்த இங்கே உறிஞ்சு இதுக்குள்ளார உறிஞ்சு இதுக்குள்ளார வெளியெடுத்து இதுக்குள்ளார பட்டு அப்புறம்தான் இங்கே டாட்டில் பாடிக்கு போகுது. நண்பர்களே, சின்னதாக ஒரு தகவல், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இது மூலமா சின்னதாக ஒரு தகவல். நன்றி, வணக்கம். பவானிலேருந்து குழந்தைக்கு.